இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு மௌனராகம் எபிசோட்ல வந்துட்டு நம்ம ஸ்ருதிக்கு வந்து அவங்க கிராண்ட்பா ஃபோன் பண்ண உடனே அவங்கள பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து பார்க்கில் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என் கிராண்ட்மா இங்கே என் கிராண்ட்பா இங்கே இருப்பாங்களா அங்கே இருப்பாங்களா எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே நம்ப முடியுமா இல்லையா அப்படின்னு ரொம்ப பதட்டமாக இருக்காங்க கொஞ்சம் நேரத்தில் அவங்க கிராண்ட்பாவும் வராங்க விஸ்வநாதன் வந்தோன்னே வந்து கட்டி பிடிச்சி ட கிராண்ட்பா பாருங்கள் எங்களை நிலமையை பாருங்கள் நீங்கள் எல்லாமே எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்கள் ஆனால் யாரையும் சும்மா விடக்கூடாது நீங்கள் வந்துட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்குவீங்க எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மல்லிகா சக்தி அவங்க குடும்பம் யாருமே இருக்கக்கூடாது நம்மளை கஷ்டப்படுத்தின யாருமே உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்ல உடனே அதுக்கு தான் நான் வந்துட்டேன் இல்லை நீ எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அம்மாவும் கிராண்ட்மாவும் ரொம்ப பாவம் கிராண்ட் பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நாளைக்கு நைட்டுக்குள்ளே அவங்க எப்படியும் நான் வெளியில் எடுத்துருவேன் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு தைரியம் அனுப்பி தைரியமாக சொல்லிட்டு அவங்கள வந்து அனுப்புறாங்க அதே மாதிரி இவங்க அடுத்து யார் வீட்டை பார்க்க போகிறாங்கனாக்கா கார்த்திக் வீட்டுக்கு போகிறாங்க விஸ்வநாதன் போனதுமே வந்துட்டு மல்லிகா செம்ம ஷாக் ஆகிட்டாங்க என்ன திடீர்னு இங்கே எவ்வர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நடுங்குறாங்க அவங்கள பார்த்த உடனே உடனே வந்துட்டு வீட்டில் உள்ள எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து பார்க்குறாங்க எல்லோரும் விஸ்வநாதனை பார்த்து திரும்ப இவர் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க உடனே வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு என்ன கார்த்திக் ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கீங்க போல் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப நாள் நீடிக்காது அதுவும் மல்லிகா இங்கே தான் இருப்பான்னு வேற நீங்கள் ரொம்ப தைரியமாக ஏங்கிட்டே வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் இப்பயும் நான் சொல்கிறேன் இப்போ தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் இனிமேல் மல்லிகா இங்கே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நான் மல்லிகா உயிரோடே இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான்னு சொல் நீங்க வீட்டில் இருக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப குதர்க்கமாக வந்து மல்லிகாவை கொலை பண்ணிடுவேற மாதிரியே வந்து இன்டைரக்டாக சொல்லிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்டுட்டு வீட்டில் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க எல்லாரும் அதோட எனக்கு எபிசோட் முடிஞ்சுது நீங்க இன்னைக்கு எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்க கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க